வணக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம்னா, வெஜிடபிள் பிரியாணி சோயா 60 ரெடி பண்ண போறோம். பார்க்கலாமா எப்படி ரெடி பண்றோங்கிறத. ஸ்டவ்வை கொளுத்திட்டு அப்படி ஒரு இதில் வெந்நியை வைக்கிறோம். ஒரு டப்பில் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணிக்கு ரெடி பண்ணுறோம். வெந்நி நல்லா சூடானவுடனே ஒரு சட்டியில் அப்படியே தூக்கி போட்டுட்டு சோயா 60 ரெடி பண்ணுறதுக்காண்டி அந்த சோயாவை எல்லாத்தையும் அந்த வெந்நியில் நல்லா போடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும். கறி சாப்பிட்ற மாதிரி சோயா 60 பக்காவாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணுறதை ரொம்ப கவனமாக பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணிக்கு நல்ல நெய்யை ஊற்றுங்க. தேவையான அளவு உங்களுக்கு நெய்யை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பட்டை ஏலக்காய் கிராம்பு பெருஞ்சிருகம் எல்லாத்தையும் அந்த நெய்யில் அப்படி வதக்குங்க. சாப்பிட்டு 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 சாப்பிட்டுன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயமும் பச்சை மிளகாவும் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு விடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டு கரெக்டு கரெக்டுன்னு அப்படி வதக்குங்க. அப்படி வதக்கும் போதே உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி தொக்கி போடுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு உப்பு போட்டுக்கிடுங்க. உப்பு உப்பில்லா பண்டம் குப்பையில்ன்னு இருக்காங்க, நல்லா போட்டு கரெக்டாக கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி அதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு எந்த லெவலுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ இஞ்சி பூண்டை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அந்த நெய்யில் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளியை உள்ளே போட்டுட்டு அப்படியே கச்ச 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 கச்சக்கு நல்லா இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு பச்சைப்பட்டாணி இது எல்லாத்தையும் உள்ளே போடுங்க. நமக்கு வெஜிடபிள் பிரியாணிக்கு எப்படி பாருங்கள் அந்த மிக்சிங் எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு கப்பு தயிரை உள்ளே ஊற்றுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெஜிடபிள் பிரியாணிக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். எல்லாமே எவ்வளோ சத்து தெரியுமா. அதுக்கப்புறம் பிரியாணி பொடி மஞ்சப்பொடி வத்தப்பொடி இது எல்லாமே தேவையான அளவு எடுத்துட்டு நல்லா நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் புதினா மல்லிப்போ மல்லியை உள்ளே போட்டு அப்படி கிண்டி விடுங்க. கிண்டி விடும் போது அந்த காம்பினேஷன் பக்காவாயிரும். ஒரு கப்பு பாசுமதி அரிசி 2.5 கப்பு தேங்காய் பால் உள்ளே ஊற்றுங்க. உள்ளே ஊற்றிட்டீங்கன்னு நினச்சிக்கிடுங்க. அப்படி பாருங்கள் போட்டுட்டு நல்லா லைட்டாக அப்படி கிண்டி விட்டுட்டு ஒரு அரை எலுமிச்சை பழத்தை உள்ளே பிழிஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் உள்ளே போடுங்க. புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுட்டு அப்படி குக்கரை வந்து அப்படி விசில் வர்ற முடிய நல்லா மூடி வச்சுருங்க. நம்ம வந்து சோயா 60 போகலாம். என்ன பாருங்கள் உங்களுக்கு என்ன வத்தப்பொடி மல்லிப்பொடி கறி மசாலா பொடி பெருங்காயம் உப்பு அரிசி மாவு கடலை மாவு இது எல்லாத்தையும் உள்ளே தள்ளி போடணும். அப்படி ஒவ்வொன்றா உள்ளே தள்ளும் போது அதுக்கப்புறம் தாங்க அந்த எல்லா ஃபார்முலாவும் நமக்கு வந்து சோயா 60 ரெடி ஆகிறதுக்கு பக்காவாக இருக்குங்க. இதில் போட்டிருக்கு உங்களை அட்ரஸில் போட்டிருக்கதை பார்த்துக்கிடுங்க. பார்த்துக்கிட்டு கிளியராக அந்த காம்பினேஷன் கரெக்டாக உள்ளே சேரணும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் போட்டாகணும் இதில். அப்போ தான் நல்ல டைஜஷன் ஆகிறதுக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு அரை பழத்தை எலுமிச்சம் பழத்தை அப்படி பிழிஞ்சு விடுங்க. நமக்கு சோயா 60 நல்லா ரெடி ஆகிறதுக்கு இது பிழிஞ்சதும் கொஞ்சம் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கிடுங்க. உங்களுக்கு தேவையான நல்லா பிழிகிற மசாலா வந்து ரொம்ப குறைவாகவும் போயிடக்கூடாது, குறைவாக இருக்கணும் அந்த மசாலா சோயாவில் 60 ரெடி ஆகிறதுக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இந்த இலைகளை கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் சோயா 65 ரெடி ஆகிறதுக்காண்டி அந்த மசாலாவோடு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சோயாவில் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்கணும். தண்ணியோடு போட்டாதீங்க, பிழிஞ்சு எடுத்தால் தான் நான் கரெக்டான முறுமுறுன்னு வரும். அதுக்கப்புறம் நல்லா தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கத கத கதன்னு கொதிக்க ஆரம்பித்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்தோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஃபார்மை பார்த்திங்கன்னா கறியெல்லாம் தூக்கி சாப்பிட்றோம். அந்த லெவலுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ லெவலுக்கு இது மாதிரி நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. வெஜிடபிள் பிரியாணிக்கும் சோயா 65 பட்டை கலப்புங்க. அப்படி ஒவ்வொன்றா எடுத்து கோழிக்க உருண்ட மாதிரி சோயாவை எண்ணெய்க்குள்ளே போடுங்க. போட்ட உடனே பட்டை கலப்பும் பாருங்கள். எம்மாடி வாடையே பட்டை கலப்புதுங்க. கறி சிக்கன் 65 தந்தூரி இந்திரி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ருங்க. வெஜிடபிள் பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு பாருங்கள் சோயா 60 ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே டிஷ்யூ பேப்பரில் வைங்க. அந்த எண்ணெய் இன்னும் மக்குன்னு அப்படி உறிஞ்சிக்கிடும். அப்படி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு நம்ம அடுத்தாப்பில் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சாங்கிறத பார்க்கலாம். எம்மாடியோ வெஜிடபிள் பிரியாணியும் ரெடி. அப்படி எடுத்து பார்த்தா எம்மாடியோ பார்க்க
திக்காவாக இருக்குது. போல் அப்படி கிண்டி விடுங்க, கிண்டி விட்டு அப்படி லைட்டாக டேஸ்ட்டு பாருங்கள், பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்டு பார்க்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு வெங்காய பச்சடியும் வச்சு சாப்பிடும்போது பக்காவாக இருக்குங்க சோயாபீன்ஸும் பக்காவுங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மிக்க